காலம் முழுக்க ஓடி உழைச்சிருப்பீங்க, அதுல சம்பாதிச்ச காசை வச்சு வீடு கட்டிருப்பீங்க, உங்க பொண்ணு பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, அதோட உங்களுக்கு வயசு 50 கடந்திருக்கும். அதுக்கப்புறம் உழைக்க நம்ம உடம்பு இடம் கொடுக்க, அதுக்கப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, நம்ம பசங்க அப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பாரமாவும் இருக்க முடியாது. அந்த நேரத்துல உங்களை யார் பாத்துப்பா? செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் தான் வீடு வாடகைக்கு விட்டுருக்கேனே, அதை வச்சு பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா? வாடகை மூலமா ஒரு 15,000 இல்ல 20,000 வருமா? இது உங்க செலவுக்கு ஓகே? திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது வந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு 5 வரும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? பென்ஷன் வந்தா பரவாயில்ல, இல்லனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறவங்கல 40 ஒருத்தருக்கு தான் பென்ஷன் கிடைக்குது. சரிப்பா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்காக தான் இருக்கவே இருக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்திய மக்கள் எல்லாருக்கும் கடைசி காலகட்டத்தில் பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டால கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதுல எப்படி சேரணும், எவ்வளவு பணம் கட்டணும், எத்தனை வருஷம் கட்டணும், கடைசியில நமக்கு எவ்வளவு கிடைக்கும், இது போல பல விஷயங்கள் தெரியலையா? சரி, நான் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இல்ல இன்டர்நெட்ல தான் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றும் கணக்கை எவ்வாறு திறப்பது, கணக்குகளின் வகைகள், NPS அல்லது PPF, NPS கால்குலேட்டர் பயன்பாடு, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், இது போல நிறைய விஷயங்களை இந்த கோர்ஸ் மூலமா கத்துக்க போறீங்க. அதனால தவறாம இந்த கோர்ஸை முழுமையா பாருங்க. இந்த கோர்ஸ் முடிவுல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்ல, அப்ப ஃப்ரீடம் ஆப்ல இந்த கோர்ஸை முழுமையா பார்த்து முடியுங்க. கவர்மெண்ட் ஜாப் இல்ல ஆனாலும் எனக்கு பென்ஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை முழுமையா பார்த்து முடியுங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பத்தின முழு விவரங்களையும் நீங்களும் கத்துக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை முழுமையா பார்த்து முடியுங்க.